ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் எஸ் மோகன் சார் அம்மா வணக்கம் வாள் போடணுமா வணக்கம் சார் ஓகே சார் தேங்க் யூ வணக்கம் மோகன் ஐயா இருக்காரா ஐயா இருக்காங்கல்ல எஸ் எஸ் சார் எஸ் சார் ஹி இஸ் ஹியர் ஐயா ஐயா வணக்கம் ஐயா சாரி நான் வந்து எனக்கு மதுரை மண்டலத்துல ஒரு நிகழ்வுல இருந்துகிட்டு இருந்தேன் அதனால முடிக்கும் போது கரெக்டா இல்ல ஆனா உங்களோட வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்துச்சியா அனைமா ஃபீட்பேக்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஐயா மோகன் ஐயா ரொம்ப சிறப்பா நல்லா இண்டிகேட் பண்ணி நல்லா அற்புதமா உங்களுடைய தலைப்பை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் அதனால எங்களுடைய இந்த யோகா சென்டர் சார்பாக இந்த நேரத்துல எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்னையோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் நிறைவு ஆகுது அதனால வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க பதிவு பண்ணலாம் ஒவ்வொருத்தவங்களும் மியூட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக் எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா இப்ப ஏற்கனவே நாங்க வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சனுக்கும் அனுப்பியிருக்கோம் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம்னுடைய அடிப்படையில தான் நாங்க ஃபியூச்சர்ஸ்ல எங்களுடைய கிளாஸ் நாங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கிறோம் அதனால உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக் எங்களுடைய இந்த கோச்சிங் வகுப்பை நாங்க ஃபியூச்சர்ஸ்ல பிளான் பண்ணும் போது எங்களுக்கு அது ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கறதுக்காக தான் ஃபீட்பேக் மற்ற இடங்கள்ல ஃபீட்பேக் கேட்கறது வந்து நார்மலா வந்து ஏதோ ஃபீட்பேக் கேட்பாங்க அதை எடுத்து வச்சிருவாங்க ஆனா இது வந்து கோச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறனால தயவு செய்து ஏற்கனவே நாங்க ஃபார்ம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் பர்சனுக்கு ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 19 மெம்பர்ஸ் தான் ரிப்ளை கொடுக்குறாங்க எல்லா இதுக்குமே நம்மகிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து 35 பேர்கிட்ட அரௌண்ட் 35 பேர்கிட்ட இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தயவு செய்து இந்த 35 பேருமே ஃபீட்பேக் ஃபார்ம் இண்டிவிஜுவல் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு தயவு செய்து பண்ணிருங்க அதே மாதிரிக்கு நாளைக்கு வந்து காமனா எல்லா ரிசோர்ஸ் பர்சனுடைய பெயர் போட்டு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வரும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்காக அந்த ஃபீட்பேக் ஃபார்மையும் நீங்க ஃபில் பண்ணிருங்க தயவு செய்து இதுதான் வந்து நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய உதவின்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்தா தான் அந்த அடிப்படையில தான் நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம சென்டனிங் பண்ண முடியும் யார் எந்த நீங்க என்ன எக்ஸாக்ட் நீங்க அப்சர்வ் பண்ணிக்க உங்களுக்கு எந்த மாதிரியான டிராபேக் இருக்குன்னு அந்த ஃபீட்பேக் கூட நீங்க டிஸ்கிரிப்டிவ் ஃபீட்பேக் இருந்தா கூட நீங்க குணசேகரனுக்கு அனுப்பி வச்சு அப்படின்னா அதை நாங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் நாங்கள் அதை எவால்வேட் பண்ணிட்டு அடுத்த ப்ரோக்ராம் நாங்கள் ஷெட்யூல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் இந்த ஃபீட்பேக்கில் எடுத்துட்டு அதை சிறப்பாக கொண்டு போவதற்கு அந்த உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்யும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் முடிந்தவரை அதாவது வந்து இந்த 7 நம்ம பிளான் பண்ணி இந்த கோர்ஸ் கொண்டுட்டு போயிருக்கோம் ஆனால் 7 பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவு தளமாக அது விரிந்து கொண்டே போகும் இருந்தாலும் கூட இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நம்மளுடைய ஆன்லைன்ல வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷனுக்கு கடைசி நேரத்துல உங்க தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும் என்ற அடிப்படையில தான் நாங்கள் இந்த வகுப்பை மிக குறைவான தொகையில உங்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலே நல்ல ரிசோர்ஸ் பர்சனை அலை சார் வாய்ஸ் கேட்கலங்க சார் மியூட்ல இருக்கு ஏற்கனவே அதாவது தேவராஜன் என்னுடைய ஸ்டூடண்ட் அவர் பிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்ல படிக்கிறவர் அவர் இந்த நிகழ்வுல கலந்துட்டு இருக்காரு சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ சொல்லுங்கம்மா சார் மோகன் சாரோட கிளாஸ் एक्चुअली இன்னும் முடியலங்க சார் அவர் நடுவுல கட் ஆயிட்டு போனாரு சரி சார் நான் கிளாसेस முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் 8 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்களே இல்ல சார் பாதியில இதாயிட்டாங்க இவ்வளவு நேரம் பேசறதுக்கு முன்னாடி சொல்ல கூடாதாம்மா சரிமா நல்லதுமா மைல்ஸ்மா வால் கோன ஐயா மோகன் ஐயா ஐயா நீங்க கன்னியூ பண்ணுங்க சாரியா சாரி சாரி சார் நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு கிளாஸ் இது பண்ணிருக்கேன் சாரியா நெட் கனெக்ஷன் போயிச்சு திரும்ப வந்தப்போ ஓகே ஓகே நீங்க எடுக்கலாமே ஓகே போதுமா சரியா நீங்க கன்னியூ பண்ணுங்க வாழ்க வளமுடன் போஸ்ட் குடுக்குறேன் நீங்க மறுபடியும் நீங்க ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கலாம்யா வேகமா போனா
சார் எக்ஸ்கியூஸ் மீ வாய்ஸ் கேட்கல சார் சரியா ஹலோ இப்போ கேக்குதுங்களா எஸ் யா கிளியர் கிளியரா கேக்குறியா கிளியர் சார் இன்டக்டிவ் ரீசனிங் பார்த்தோம் அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட் ஆஃப் பிரிமிசஸ்ல அது ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரலைஸ் பண்றோம் பார்த்தோம் இல்லையா சார் வாய்ஸ் மெல்லமா கேக்குதுங்க சார் கொஞ்சம் வாய்ஸ் மெல்லமா கேக்குதுங்க வால்யூம் இன்கிரீஸ் பண்ணி பார்க்கறீங்க ஓகேங்களா வருது அப்படின்னா it is called already paathirukom adhu answer paathirom deductive argument so idu paathirukenga adutha oru topic polanga categorical proposition so ipo proposition na already paathidom idhila categorical appadina oru category of oru people illa oru animals oru category oru class irukum andha class vandu indha premises la varum oru example paருங்க all keyboards are computers idu indha keyboard ngiradhu oru class கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு குரூப் ஒரு கேட்டகரி அப்போ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு பிரிமிசஸ் வந்துச்சுன்னு அதுக்கு பேர் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன்ஸ் இந்த கேட்டகாரி ப்ரொபோசிஷன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க எப்படி பாருங்க ஆல் மானிட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் ஆல் கீபோர்ட்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ ஆல் கீபோர்ட்ஸ் ஆர் மானிட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இது கரெக்டாக இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் ஸோ இதில் பாருங்க இதில் இந்த சப்ஜெக்ட் இது ப்ரெடிகேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த இதில் ஸ்ட்ரக்சர் பாருங்க இந்த எப்படி இருக்குன்னா குவான்டிஃபையர் சப்ஜெக்ட் கோப்புலா ப்ரெடிகேட் இப்போ இது இது வந்து குவான்டிஃபையர் ஆல் அப்படிங்கிறது குவான்டிஃபையர் ஆல்னு வரலாம் நோ வரலாம் சம் வரலாம் சம் கீபோர்ட்ஸ் இல்லை நோ மானிட்டர்ஸ் அப்படி வரலாம் அதுக்கு பேர் குவான்டிஃபையர் ஸோ அடுத்து இருக்கிறது ஃபுல்லாக சப்ஜெக்ட்டுங்க கோப்புலாங்கிறது சாரி ப்ரெடிகேட் பார்ப்போம் ப்ரெடிகேட்டுங்கிறது இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது இந்த சப்ஜெக்டை டிஃபைன் பண்ணக்கூடியது அது டினை பண்ணக்கூடியது பேர் ப்ரெடிகேட் பயனிலை கோப்புலாங்கிறது இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் அதை ரெண்டு இணைக்கக்கூடியது இதான் கோப்புலாங்க இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் பிரிமிஸ் ஆர் ப்ரொபோசிஷன் இப்போ இந்த இது மாதிரி கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் வந்து எக்ஸாக்டா 3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேட்டகாரிக்கல் சிலோஜிசம்னு பேருங்க கேட்டகாரிக்கல் சிலோஜிசம்னா மூணு இருக்கணும் மூணு ஸ்டேட்மெண்ட் மூணு பிரிமிஸ் இருக்கணும் மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக ஒரு கிளாஸ் இருக்கணும் கம்ப்யூட்டர்ஸ் கீபோர்ட்ஸ் இல்லை அனிமல்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த கேட்டகாரிக்கல் சிலோஜிசத்தை வந்து நம்ம ஈஸியாக வென் டயக்ராம் வந்து வச்சு டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போது மூணு ஓவர்லாப்பிங் சர்க்கிள் வச்சு சால்வ் பண்ணலாங்க வென் டயக்ராமில் எப்படிங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் டேபிள் ஃபர்னிச்சர் உடன் ஆல் டேபிள்ஸ் ஆர் ஃபர்னிச்சர் some furnitures are wooden some tables are wooden so in this statement ku neenga correct ah or venn diagram varanjina easy ah answer pannidalam ipo all tables are furniture abingirappa neenga or furniture ngra or circle potu adukulla vandu tables ah podunga ipo vandu all tables are furniture aichingala ipo some furniture are wooden ipo vandu ella furniture some furniture ngrappa indha or pagadhi mattum some indha irukku pathingala indha some mattum some furniture are wooden அப்போ மீதி இங்கே கொஞ்சம் ஃபர்னிச்சருங்கிறதுக்கு வெளியே இங்கே கொஞ்சம் இருக்கும் இப்போது சம் டேபிள்ஸ் ஆர் உட்டன்ங்கிறது அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துருக்குறாங்க அது கரெக்டாக இல்லையா நம்ம பார்ப்போம் இப்போ டேபிள் இங்கே இருக்குது உட்டன் இங்கே இருக்குது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போது வந்து இது வந்து இன்வேலிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த கேட்டகாரி சிலஜிஸ்ட்டை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு வென் டயக்ராமே போதும்
please move this window away from the share bin. Okay. உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகிறப்போ நடுவில் ஏதாவது ஒரு வேற விண்டோ தெரியுதுங்களா? ப்ளீஸ் மூவ் திஸ் விண்டோ. ஸோ இப்போ கேட்டகாரிக்கல் ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறதுல ஒரு நாலு டைப் இருக்குதுங்க. இது பாருங்க, இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் இதுலேயே வந்திருக்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்களுக்கும், ஆனால் இதை புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேட்டகாரிக்கல் ப்ரப்போசிஷனில் நாலு டைப் இருக்குது பாருங்கள். ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லையர்ஸ், நோ பொலிட்டிஷியன் இஸ் அ லையர், சம் பொலிட்டிஷன் ஆர் லையர்ஸ், சம் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் லையர். ஸோ இந்த மாதிரி நாலு டைப்பாக எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ஆல் இருக்குது, ரெண்டாவதில் நோ இருக்குது, மூணாவதில் சம் இருக்குது, நாலாவதில் சம் நாட் இருக்குது. ஸோ இதான் நாலு இது. ஆல் பொலிட்டிஷியன் ஆளுங்கிறப்ப அது யூனிவர்சல், அதுக்கு பேர் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். நோ அப்படிங்கிறப்பையும் அது ஒரு யூனிவர்சல் தான், ஆனால் இது ஒரு நெகட்டிவ் இல்லையா, அதனால வந்து யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படிங்கிறோம். இந்த பிரிமிஸ் அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு இது டிஃபைன் பண்ணுறோம், இது ஒரு யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறோம், யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறோம். அப்புறம் சம் அப்படின்னா பர்டிகுலராக சொல்கிறது, கவுண்ட் பண்ணி சொல்கிறது. அப்போ இது வந்து பர்டிகுலர்லி அஃபர்மேட்டிவ், சம் நாட் அப்படிங்கிறோம். அப்போ வந்து பர்டிகுலர்லி நாட் இருக்கனால நெகட்டிவ், பர்டிகுலர்லி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர்லி அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து இந்த ஒரு லெட்டரிங் கொடுக்குறோங்க, யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்ங்கிறது ஏ அப்படின்னு கொடுக்குறோம், யூனிவர்சல் நெகட்டிவ் இ கொடுக்குறோம், இதுக்கு ஐ கொடுக்குறோம், பர்டிகுலர் நெகட்டிவ் ஏ ஓ கொடுக்குறோம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வவல்ஸ் சீரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஇ ஐஓயு வவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஇ ஐஓ. இப்போ ஆல் அதாவது இது வந்து குவான்டிட்டி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, இது வந்து குவான்டிட்டி. அப்புறம் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, குவாலிட்டின்னா இது வந்து பாசிட்டிவ், இது நோங்கிறது நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி சம்ங்கிறது பாசிட்டிவ், சம் நாட்டுங்கிறது நெகட்டிவ், அது வந்து குவாலிட்டி. ஸோ இது குவாலிட்டிங்கிறோம், இது வந்து குவான்டிட்டிங்கிறோம். நாலு டைப் இருக்குது கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷனில், நாலுக்கும் ஒரு பேர் இருக்குது, ஒரு லெட்டர், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறோம். இப்போது இந்த இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறோம், ஒரு ஸ்கொயர் போட்டுங்க, ஏஇஐஓ இங்கே இந்த கார்னர் ஏ, அடுத்து இந்த கார்னர் இ, அடுத்து இந்த கார்னர் ஐ போடுங்க, அடுத்து இந்த கார்னர் ஓ போடுங்க. அப்போது இது இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஆ இந்த பொலிட்டிஷியன் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த லையர் ப்ரிடிகேட் வந்து பின்னு வச்சுக்கோங்க, இந்த சப்ஜெக்ட் வந்து ஏனும் இந்த ப்ரிடிகேட் பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆல் ஏ இஸ் பி, பார்த்தீங்களா ஆல் ஏ இஸ் பி. அடுத்தது நோ ஏ இஸ் பி, இந்த இடத்துல ஈக்கு பதில் நோ ஏ இஸ்பின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இது வந்து சம் ஏ இஸ் பிங்கிறது இது, அப்புறம் சம் ஏ இஸ் நாட் பிங்கிறது இங்கே எழுதிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். ஓ இப்போங்க, இப்போ கேட்குதுங்களா? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இப்போ நாலு ஸ்கொயரில் நாலுடைய நாலு எட்ஜிலையும் ஏஇஐஓ எழுதிக்கிட்டோம், இங்கே இருக்கக்கூடிய அந்த நாலு இதையும் வந்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன், எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு ஏரோ மார்க் போடுங்க, ஐக்கு ஓபனர் ஒரு ஏரோ மார்க் போடுங்க, கிராஸ் ரெண்டு ஏரோ மார்க். ஸோ இதுக்கு பேர் கான்ட்ரரி, அதுனா ஆப்போசிட், ஏக்கு ஆப்போசிட். அதான் இப்போ ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லையருக்கு ஆப்போசிட் வந்து நோ பொலிட்டிஷியன் இஸ் அ லையர். ஸோ அதே மாதிரி மீனிங் இது சப் கான்ட்ரரி, இந்த சம் சம் நாட்டுங்கிறது சப் கான்ட்ரரிங்க. அப்புறம் கான்ட்ரடிக்டரி அப்படின்னா டினையிங் ஆப்போசிட், இது ட்ரூனா இது ஏ ட்ரூனா இது ஃபால்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ரடிக்டரி, ஏக்கு ஓ கான்ட்ரடிக்டரி, ஐக்கு இ கான்ட்ரடிக்டரி. ஸோ இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரிடிகேட் இருக்கணும். பாருங்க, இது ஒரு டயக்ராம், ஹேண்ட் ரிட்டன் டயக்ராமு, அதே இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த டயக்ராம் தான். இதில் வந்து இந்த ஸ்கொயர் இருக்கு, ஆல்ரெடி நம்ம எழுதின மாதிரி ஏஇஐஓ எழுதியிருக்கு. இதில் அந்த கான்ட்ரரி அப்படின்னு மேலே எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரரி, இந்த இடத்துல கான்ட்ரரி எழுதிட்டு பாருங்க. இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, போத் கான் பி ட்ரூ டுகெதர்,
பட் போத் கேன் பி ஃபால்ஸ். இப்போ இந்த ஏ இ ரெண்டும் ட்ரூவாக இருக்க முடியாது, ஆனால் ரெண்டும் ஃபால்ஸாக இருக்கலாம். அப்புறம் இங்கே அதுக்கு மேலே பாருங்கள், இஃப் ஒன் இஸ் ட்ரூ செகண்ட் இஸ் ஃபால்ஸ், அடுத்து இங்கே ஃபர்ஸ்ட் இஸ் ஃபால்ஸ்னா செகண்ட் இஸ் அன்டிட்டர்மைன்ட். அதாவது இது ட்ரூனா இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸுனா இது நம்ம அன்டிட்டர்மைன்ட் உறுதியாக சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒன்றை மட்டும் மனப்பட மாட்டிங்கன்னா போதும், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இங்கே போட்டுக்கலாம். இந்த ட்ரூ பதில் இங்கே ஃபால்ஸ் போடுங்க, இங்கே ஃபால்ஸுக்கு பதில் இங்கே ட்ரூ போட்டு இதுக்கு பேர் சப் ஆல்டர்ன், இதுக்கு பேர் சூப்பர் ஆல்டர்ன். இந்த சப் ஆல்டர்ன் பார்த்தீங்கன்னா போத் ட்ரூ டுகெதர், இப்போ ஏ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயும் ட்ரூவாக இருக்கும், இ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓவும் ட்ரூவாக இருக்கும். ஐயா சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ் சார். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா, வாய்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணலன்னு சாட் பாக்ஸ்ல போடுறாங்க, கொஞ்சம் பக்கத்துல மைக் இருங்க ஐயா, ஒரு அம்மா ஃபோன் எடுக்காதீங்க. இப்போ நல்ல லவுடரா இருக்கியா இப்போ? ஓகே ஓகேங்க. அப்புறம் இந்த சூப்பர் ஆல்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போத் ஃபால்ஸ் டுகெதர், அதாவது ஏரோ மார்க் கவனிச்சு பாருங்க, அப்பர் ஏரோ மார்க் இருக்கு, இந்த ஓ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இயும் ஃபால்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஏ ஐ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஏவும் ஐ ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ஏவும் ஃபால்ஸா இருக்குங்கிறது இங்க இருக்குதுங்க. அப்புறம் இந்த இந்த கிராஸ் ஏரோ மார்க் பார்த்துக்கோங்க, கான்ட்ரடிக்டரி. இப்போ வந்து இது ட்ரூனா இது ஃபால்ஸ், அதாவது இந்த ஏ ட்ரூனா ஓ ஃபால்ஸ், ஓ ட்ரூனா ஏ ஃபால்ஸ். அதே மாதிரி இந்த கிராஸும், இந்த கிராஸும் பாருங்க, இ ட்ரூனா ஐ ஃபால்ஸ், ஐ ட்ரூனா இ ஃபால்ஸ். ஸோ இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வந்துடும். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சிட்டதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் அது எப்படின்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நோம், அது யாராவது படிங்களே, எனக்கு இந்த ஸ்கிரீன் ஷேரிங் வந்து அதை மறைக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நோ ஹார்ம் அண்ட் த டெஸ்ட் கான்ட்ராக்ட். ஓகே 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 ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. நோ மேன் இஸ் மார்டல் இஸ் கான்ட்ரடிக்டரி டு. இப்போ நோ மேன் அப்படிங்கிறது இந்த ஸ்கொயர்ல எந்த இடத்துல வருது? நோ அப்படிங்கிறது இங்கே வருது, இங்கே வருதுங்களா? நோ, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் நோ அப்படிங்கிறத. அப்போ நோ மேன் இஸ் மார்டல், அதுக்கு கான்ட்ரடிக்டரி, கான்ட்ரடிக்டரி லைன் இங்கே போட்டிருக்கிறோம் பாருங்க, கான்ட்ரடிக்டரினு எழுதிருக்கிறோம் பாருங்க, கான்ட்ரடிக்டரி டு. வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பருங்க. இப்போ சம் மென் ஆர் மார்டல், ஸோ இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த டயக்ராம் இல்லாமல் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிரமம், இந்த டயக்ராம் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாகவும் கூட இருக்கும். இப்போ இந்த ரெக்கார்டிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதையும் கூட போட்டு கேட்டு பாருங்கள். இப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், இஃப் சம் மென் ஆர் மார்டல் இஸ் ஃபால்ஸ். சம் மென்ங்கிறது எங்கே இருக்குங்க? இங்கே இருக்குது. சம் மென் ஆர் மார்டல் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா வாட் எல்ஸ் இஸ் ஃபால்ஸ், வேறு எது ஃபால்ஸாக இருக்கும்? அப்போ இது ஃபால்ஸ்னா ஆப்போசிட்டில் கான்ட்ரடிக்டாக இருக்குது, இது ட்ரூவாக இருக்கும். ஓகே கரெக்டுங்களா? அப்போ வேறு எது ஃபால்ஸாக இருக்கும்? இங்கே பாருங்கள், போத் போத் கான்ட் பி ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸ்னா இது ஃபால்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, அதை விட்டுறலாம். இதுவும் ஃபால்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே இங்கே பாருங்கள், ஐ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஐ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஏவும் ஃபால்ஸ், போத் ஃபால்ஸ் டுகெதர் சரிங்களா. ஐ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஏவும் ஃபால்ஸ், சூப்பர் ஆல்டர். இந்த ஏரோ மார்க் இங்கே போட்டிருக்கோன்னா இது இந்த ஐ ஓ ஓ டு ஈக்கும் அப்ளிகபிள், ஐ டு ஏக்கும் அப்ளிகபிள், ஐ டு ஏக்கும் அப்ளிகபிள். அப்போது இது இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஏவும் ஃபால்ஸ். அப்போ ஏ என்னங்க? ஆல் ஆல் மென் ஆர் மார்டல். சம் மென் ஆர் மார்டல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஆல் மென் ஆர் மார்டலும் ஃபால்ஸாக தான் இருக்கும். அது ஆன்சர், ஆல் மென் ஆர் மார்டல்ங்கிறது ஃபால்ஸ் சரிங்களா சார். எங்களுக்கு அந்த சார்ட் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், உங்க வாய்ஸ் ஸ்லோவா இருந்ததுனால கிளியரா கேக்கலீங்க. சரிமா ஓகேங்க.
இந்த சார்ட் ஓகேங்களா? ஓகேங்க. இந்த சார்ட் இல்ல இது இப்போ நம்ம இதுக்கு அடுத்துது ஐயா இதுக்கு அடுத்து வந்து கேக்குறாங்க. அடுத்துதுங்க சரிங்க. என்னமா? ஹலோ. சார் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் இதுக்கு முன்னான ஸ்லைடு அதிலிருந்தே சொல்லுங்க சார். வாய்ஸ் அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தே கேக்குறீங்க. சரி சரிங்க. இப்போ இந்த இந்த இது பாத்துட்டோம் இல்லையா, நாலு டைப் ஆஃப் ப்ரொபோசிஷன் இருக்குது. ஆல் இது ஓகேங்களா? இந்த இந்த பார்ட் ஓகேவா? இந்த பார்ட்டு இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த பார்ட் ஓகேவா? இது ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க. ஆ ஓகேங்க. ஸோ கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன்னா நாலு டைப் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். நோ பொலிட்டிஷியன் போடுறோம். சம் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லையர்ஸ், சம் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் நாட் லையர்ஸ். அப்போ இது பாருங்கள், ஆல் வருது, அடுத்து நோ வருது, அடுத்து சம் வருது, அடுத்து சம் நாட் வருது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஸ்கொயரில் வந்து ஏ இஐ ஒன்று இப்படி ஜிக்ஸாக் மேனரில் விழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் இது அப்படியே இங்கே இருங்க. ஆல் இந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு பதில் ஏ போட்டுக்கோங்க, லையர்ஸுக்கு பதில் பி போட்டுக்கோங்க. ஆல் ஏ இஸ் பி, ஆல் ஏ இஸ் பி. இந்த இடத்துல நோ ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து சம் ஏ இஸ் பி, அடுத்து சம் ஏ இஸ் நாட் பி. ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகேவா? இப்போது இந்த நாலு சென்டென்ஸை ப்ரிமிசஸ்க்கும் ஒரு லெட்டர் நேம் கொடுக்குறோம், ஏஇஐஓன்னு. அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம், ஏஇஇஓ. ஏவும் இவும் கான்ட்ரரின்னு சொல்கிறாங்க, ஆப்போசிட். ஆப்போசிட்னா இந்த ஏங்கிற ப்ரிமிஸ்க்கு ஆப்போசிட். பாருங்கள், ஆல் பொலிட்டிஷியன், எல்லா பொலிட்டிஷியனும் லையர் அப்படிங்கிறோம். இதுக்கு வந்து ஆப்போசிட்டானு சொல்கிறாங்க, இல்லை எந்த பொலிட்டிஷியனுமே லையர் கிடையாதுங்கிறோம், அதான் ஆப்போசிட் கான்ட்ரரி. இப்போ கான்ட்ரடிக்டரி அப்படின்னா இது எல்லா பொலிட்டிஷியன்ஸும் லையர் அப்படிங்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லை இல்லை சில பொலிட்டிஷியன்ஸ் வந்து லையர் கிடையாது அப்படிங்கிறோம், அதை கான்ட்ரடிக்டரி டினையல் டினை பண்ணுறோம். இந்த இடத்துல டினை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த இதுக்கு பேர் கான்ட்ரரி, இதுக்கான கான்ட்ரடிக்டரி. இங்கே கீழே இருக்க பேர் சப்கான்ட்ரரி. சப்கான்ட்ரரினா சில பொலிட்டிஷியன்ஸ் லையருங்கிறோம், அப்போ சில பொலிட்டிஷியன்ஸ் லையர் இல்லைங்கிறோம். ஸோ வந்து ஒரு ஆப்போசிட்டு ஆப்போசிட்டாக பேசுகிறதுங்க. இது இது வந்து இதே டயக்ராம் தான் அடுத்த பிக்சரில் இருக்குது. அடிஷனலாக இங்கே கொஞ்சம் மேலே இந்த இந்த சைடில் இந்த சைடில் இங்கே இங்கே வந்து ஒரு எழுதியிருக்கு, அதை மட்டும் கவனிங்க. மற்றதெல்லாம் இதே சிமிலராக தான் இருக்கும். பாருங்கள் மேலே என்ன எழுதியிருக்குன்னா, போத் கான்ட்ரி ட்ரூ டுகெதர். ஹலோ. எஸ் சார். Both can't be true together. Both இங்க எதை மீன் பண்றாங்கன்னா இந்த இதையும் இதையும். சோ இந்த ஏரம் இருக்கு இல்லையா, இந்த both can't be true together. ரெண்டும் ஒன்னு உண்மையா இருக்க முடியாது, ஆனா ரெண்டும் பொய்யா இருக்கலாம். சரிங்களா? ஒன்னு உண்மை ஒன்னு பொய்யா இருக்க முடியாது. இப்போ ஆல் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் லையர்ஸ், நோ பொலிட்டிஷியன் இஸ் லையர் அப்படிங்கிறது ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது, ஆனா ரெண்டுமே பொய்யா இருக்கலாம் அப்படிங்கிறது இது. இந்த இந்த ஒரு லைன் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அதுக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, ஏ இஸ் ட்ரூ இது ஃபால்ஸ். அடுத்தது வந்து இப் இது வந்து பாத்தீங்க அப்படி எழுதி எப்படி எழுதலாம், இதுக்கு கீழே நேர் கீழே பாத்தீங்கன்னா இந்த ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் போடுங்க. இங்கே ஃபால்ஸுக்கு பதிலாக இங்கே ட்ரூ போடுங்க. அதே மாதிரி மேலே ட்ரூ இருக்கு, இங்கே ஃபால்ஸ் போடுங்க. மேலே ஃபால்ஸ் இருக்கு, இங்கே ட்ரூ போடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கடுத்து இந்த மற்ற இந்த ரெண்டு சைடி ஃபில் பண்ணணும். இங்கே டவுன் ஏரோ போடுங்க. டவுன் ஏரோ என்ன மீனிங்னா போத் ட்ரூ டுகெதர் அப்படின்னா ஏ ட்ரூவா இருந்துச்சுன்னா ஐ ட்ரூ, இ ட்ரூவா இருந்துச்சுன்னா ஓ ட்ரூ. இது ரெண்டு ரெண்டு பக்கம் எழுதுறது போல ஒரே பக்கம் இங்க எழுதியிருக்கோம். ரெண்டையும் சேர்ந்து ஒரே சைடு எழுதிருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்பியரோ. அப்பியரோனா கீழே இருந்து மேல போகணும்.
ஓ ஃபால்ஸா இருந்துச்சுனா இயும் ஃபால்ஸ். அதே மாதிரி ஐ ஃபால்ஸா இருந்துச்சுனா ஏவும் ஃபால்ஸ். இவ்வளவுதாங்க இந்த டயக்ராம். இப்போ ஓகேங்களா? ஹலோ, யாரோ டவுட் கேட்டிங்களே. ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ சார், வாய்ஸ் கேக்குது சார். ஓகே ஓகே ஓகே. சோ இவ்வளவுதாங்க இந்த டயக்ராம். இது கான்ட்ரடிக்டரி. இது கான்ட்ரடிக்டரினா ஒன்னு ட்ரூனா ஒன்னு ஃபால்ஸ்ங்க. இது ட்ரூனா இது ஃபால்ஸ். இது ட்ரூனா இது ஃபால்ஸ். அதுக்கு பேர் கான்ட்ரடிக்டரி. சோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருங்க. பாருங்க. நோ மென் இஸ் மார்டல். நோ மென் நோங்கிறது இங்க இருக்கு. நீங்க அதை இந்த நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை வந்து நீங்க ஒரு தடவை திரும்ப அதை வந்து படிச்சு பார்க்கணும். அப்போ இது வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஆளுங்கிறது இங்க இருக்கு, நியோ நோங்கிறது இங்க இருக்கு அப்படிங்கிறது. நோ ஏஎஸ்பி நோ அப்படிங்கிற பெர்மிஷன் இங்க இருக்கு. அப்போ அதுக்கு கான்ட்ரடிக்டரி கான்ட்ரடிக்டரிங்கிறது இந்த இடம். கான்ட்ரடிக்டரிங்க என்ன இருக்கு அப்படின்னா, some men are mortal ங்கிறது answer. ஓகேங்களா? சோ இது ஐயா இது நமக்கு ரெக்கார்டிங் இருக்குதுங்களா? ஆகிட்டு இருக்கியா ஐயா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரி சரிங்க. அதான் அந்த இது சரிங்க சரிங்க. அதான் இந்த இதை வந்து ஒரு மறுபடியும் அவங்க ரெண்டு தடவை போட்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுமா. இது இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லித்தர ஆரம்பிச்சுங்க. அந்த மாதிரி ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்தது ஒரு டாபிக் பார்க்கலாங்க. ஒரு டயக்ராம் அப்படின்னா நீங்க ஏற்கனவே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல வென் டயக்ராம் பார்த்துருப்பீங்க. இதுல லாஜிக்கல் வென் டயக்ராம்ங்கிறது பாருங்க. இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. டாக்டர், இன்ஜினியர், லாயர். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, டாக்டர் ஒரு சர்க்கிளாகவும் இன்ஜினியர் ஒரு சர்க்கிளாகவும் லாயர் ஒரு சர்க்கிளாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்னோட ஒன்று லிங்க் கிடையாது. இப்போ இதே பார்த்தீங்கன்னா அடுத்த கீழே இருக்கு பாருங்க, இந்த மதர்ஸ். மதர்ஸ், ஆல் மதர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ், கரெக்டுங்களா? அப்போ வந்து இந்த ஃபீமேல்ங்கிற சர்க்கிள்குள்ள மதர் வந்துடும். ஆல் ஃபீல்ஸ் ஆர் ஹியூமன்ஸ், அப்போ அதுக்கு பெரிய சர்க்கிளாக வந்துடும். அப்படின்னா ஆல் மதர்ஸ் ஆர் ஹியூமன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபரன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம் யூஸ் ஆகுங்க. இப்போ அதே மாதிரி ஃபர்னிச்சர் பாருங்க. டேபிள் இஸ் அ ஃபர்னிச்சர், சேர் இஸ் அ ஃபர்னிச்சர். அது ரெண்டும் இருக்கு. இப்போ டேபிள் இஸ் நாட் அ சேர், அப்போ ரெண்டு தனித்தனியாக இருக்குது. அப்போ ஃபர்னிச்சருங்கிற ஓவரால் சர்க்கிள்குள்ளே டேபிள் அண்ட் சேர் இருக்குது. இந்த இந்த எக்ஸாம்பிள் கவனிச்சுக்கோங்க. சாரி, ஆல் மதர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ். இது ஃபீமேல். ஆல் மதர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ். சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபீமேல்னு வருதுங்க. அப்போ சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபீமேல்னா அவங்க மதராகவும் இருக்கலாம். அப்போ இது மதர்லயும் ஓவர்லாப் ஆகுது, ஃபீமேல்லாம் அப் ஆகுது. இந்த மாதிரி வென் டயக்ராம் வரையறோம். இது குவெஸ்டியன்ஸ் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஃபேமிலி.
இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வென் டயக்ராம் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், இதில் எது வரும். இதை முதல்ல இதை பார்ப்போம், வீக் டே இயர் இது என்ன ரிலேஷனில் இருக்கு, இந்த டயக்ராம் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். மதர்ஸ் ஃபீமேல் ஹியூமன் அந்த இதுக்குள்ள அந்த மதர்ஸ் ஃபீமேல் ஹியூமன் அந்த பேட்டர்ன் குள்ள வரணும். ஓகே, இது வந்து இங்க டே வந்துரும், இங்க வீக் வந்துரும், வெளிய இயர் வந்துரும். ஓகேங்களா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு சரிங்களா, நாள் வாரம் வருஷத்துக்குள்ள இருக்கு. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலிங்க இதுல வரும், டேபிள் சேர் ஃபேமிலிங்க இது ஒரு சார். டேபிள் சேர் ஃபர்னிச்சர் குளங்க ஐயா 40 பிளஸ் பார்ட்டிசிபென்ட் டேபிள் சேர் ஃபர்னிச்சர் 40 பார்ட்டிசிபென்ட் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே ஓகே, டேபிள் சேர் டவுட் ஐஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் கட்டவன எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே, இது இது கரெக்ட்ங்க, இதே தான் அதுவும் வருது. ஓகேங்களா, ஓகே ஓகேங்க. சோ இது சோ இது வந்து நீங்க இந்த மத்த எக்ஸாம்பிள் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், அந்த ஸ்லைடு ஷேர் பண்ணுவோம். சோ இந்த டயகிராம் குள்ள எல்லாமே கவர் ஆயிரும். இது இது வந்து இது ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு, இது ஒரு யூஜிசி நெட் க்வெஸ்சன்ல இருந்து எடுத்ததுங்க. இதுல பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து அத்லெட்ஸ், ரெக்டாங்கிள் பிரசன்ஸ் பாய்ஸ், ட்ரையாங்கிள் பிரசன்ஸ் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல எத்தனை பாய்ஸ், ஹவு மெனி பாய்ஸ் ஆர் அத்லெட்ஸ் அண்ட் ஹாவ் மெரிட்னு கேக்குறாங்க. ஹவு மெனி பாய்ஸ் ஆர் அத்லெட்ஸ், அப்ப இந்த பாய்ஸ்ங்கிற ஸ்கொயர் வந்து இங்க உள்ள வருது, அத்லெட்ஸ்குள்ள இங்க உள்ள வருது. அதுல எத்தனை பேர் மெரிட்லயும் இருக்கிறாங்க, அப்ப நாலுங்கிறது ஆன்சர் கரெக்டுங்களா? அப்புறம் ஹவு மெனி அத்லெட்ஸ் ஆர் நாட் பாய்ஸ், அப்ப நாட் பாய்ஸ்னா இந்த இது வரக்கூடாது, இந்த ஸ்கொயர் வரக்கூடாது, ஆனா ஹாவ் மெரிட் ஸ்டேட்டஸ், ஆனா மெரிட்ல இருக்கணும். த்ரீங்கிறது ஆன்சர், 3 only. ஓகேங்களா, இப்போ இந்த கேக்குலேஷன் மெரிட் கேக்குலன்னு வைங்க, ஹவு மெனி அத்லெட்ஸ் ஆர் நாட் பாய்ஸ் அதை மட்டும் கேட்கறாங்க அப்படின்னா 17 16 17 இல்லம்மா 20 வருங்க, 20 எப்படிங்க அவங்க எல்லாம் ரெடியூஸ் பண்ணி தான் போட்டுருக்காங்க. ஹவு மெனி அத்லெட்ஸ் இல்லை, அவங்க ரெடியூஸ் பண்ணி தான் போட்டுருக்காங்க, ஹவ் மெரிட் ஸ்டேட்டஸ் டோட்டலா 27 அல இங்க 4 போச்சு, இங்க 3 போச்சு, மீதி 20. ஓகே ஓகே, 7 போய்டும். ஓகே, உங்களுக்கு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங்ல பாத்தீனா நீங்க கழிச்சு போற மாதிரி வரும் क्वेश्चंसல. இதுல வந்து அவங்க ஆல்ரெடி ரிடூஸ் பண்ணி தான் போட்டுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா, இது கொஞ்சம் நடத்துறீங்க இல்லையா முன்னாடி உள்ள ஸ்லைடு, சொல்லுங்க அந்த ஸ்லைடு ஐயா, முன்னாடி உள்ள ஸ்லைடு வாங்க. இப்ப இந்த க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ஆக்சுவலா வந்து ரெண்டு அல்லது மூணு க்வெஸ்சன் கேட்பாங்க ஒரே இதுல, இல்லையா இது இல்லையா, இதுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன்ல கேக்குறாங்கன்னா இல்ல இது இல்ல இந்த இந்த ஸ்லைடு. ஓகே ஓகே, இதுதான் இதுல கேட்கும் போது எப்படின்னா ஒரு 2 அல்லது 3 க்வெஸ்சன் கேட்பாங்க, இதே இது அப்படியே வச்சிருப்பாங்க, ஆனா 3 க்வெஸ்சன்ஸ் கிட்ட கவர் பண்றாங்க. இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா அவங்க சால்வ் பண்ண முடியும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, இது கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஒரு 2-3 இது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும், ஒரு ஈஸியா நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம். அது நம்ம க்வெஸ்சன் பேட்டர்ன் பொறுத்து, சில டைம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரப்போ உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் மூட் அண்ட் ஃபிகர்லாம் வரவே வராது. இதுலயே உங்களுக்கு மொத்தமே லாஜிக்கல் ரீசனிங் 5 க்வெஸ்சன்ஸ், இதுலயே 2-3 க்வெஸ்சன் கவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மற்ற டாபிக்லாம் அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. கரெக்டுங்க, நீங்க சொல்றது மாதிரி தான். அதனால நீங்க இந்த ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அனாலஜி, கண்ணன், லாஜிக்கல் வென் டயக்ராம்,
இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயே உங்களுக்கு வந்துச்சுனா மேக்ஸிமம் அதுலயே கவர் ஆயிரும் சரிங்களா. சரிங்களா. அப்ப அந்த கேரண்டீடுங்கற வேற இங்க வந்து பர்சுவேட் பண்ணாக பிரைன் வாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ற பேரு பர்சுவேசிவ் டெஃபினிஷன். அடுத்து ஸ்டிபுலேட்டிவ் டெஃபினிஷன். அதுக்குனே இருக்கக்கூடிய வேர்டோ இல்ல புதுசா ஒரு வேர்டோ காயின் பண்ணி அதுக்கு வேற மீனிங் கொடுக்கறது அது வரைக்கும் இல்லாத மீனிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் என்னங்க? அதே செட்டப் இருக்கிறேன். நமக்கு ஒரு 10-20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கருப்பு ஓட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவல் மீனிங். இப்ப பிளாக் ஹோல் அப்படின்னா உடனே வானத்துல இருக்கக்கூடிய கருமுறை அப்படிங்கிறோம் சரிங்களா. அப்போ வந்து நம்ம இப்ப ஒரு மீனிங் கொடுக்கறோம் ஆக்சுவலா இருக்கக்கூடிய வேர்டுக்கு ஒரு மீனிங் வேற மீனிங் கொடுக்கறோம். அதே மாதிரி வேலண்டைன். வேலண்டைன் என்ன? வேலண்டைன் இப்போ வந்து ஒரு லவ்வர் வந்து வேலண்டைன் அப்படிங்கிறோம் ஒரு லவ் அப்படிங்கிறது வேலண்டைன். ஆனா ஆக்சுவலா வேலண்டைனுக்கு என்ன மீனிங்? வேலண்டைன்ங்கிறது ஒரு மீனிங் இல்லை, அது ஒருத்தருடைய பேரு. அப்போ அதுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு அர்த்தம் கொடுக்கறோம் அதுக்கு பேர் வந்து ஸ்டிபுலேட்டிவ் டெஃபினிஷன். தியரட்டிக்கல் டெஃபினிஷன். தியரட்டிக்கல் டெஃபினிஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் தண்ணி அப்படின்ட்டு. ஆனா இதே ஒரு டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க வாட்டர் அப்படின்னா ஒரு H2O மாலிக்யூல், இதுல வந்து ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கு ஆக்சிஜன் ஒன்று இருக்கு இப்படின்னு ஒரு தியரட்டிக்கலா ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாத்தீங்களா ஒரு வேர்டுக்கு, அதுக்கு பேர் தியரட்டிக்கல் டெஃபினிஷன். அடுத்தது ப்ரிசைசிங். ப்ரிசைசிங்னா ஒரு வெயிட்டட் ஸ்கேல் கொடுக்குறோம் ஒரு நம்பர் கொடுக்குறோம். எப்படின்னா ஒரு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறோம் அது என்ன ஏஜ்டுன்னு தெரியாது. இப்போ இதே மிடில் ஏஜ்டு பர்சன் சொன்னால் தெளிவாக தெரியும் அது மிடில் ஏஜ் அப்படிங்கிறது. ஒரு ஒரு ப்ரிசிஷன் கொடுக்குறோம் ஒரு அளவுகோல் கொடுக்குறோம். இப்போ பாருங்க லோ இன்கம் அந்த இந்த இடத்துல லோ அப்படின்னு ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு ப்ரிசிஷன். ஹையர் ஸ்டடீஸ் பீக் சம்மர். ஸோ இப்போ சம்மருக்கு ஒரு அளவுகோல் கொடுக்குறோம் பீக்காக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அளவு கொடுக்கறது கிவிங் வெயிட்டேஜ் ஃபார் அ வேர்டு இஸ் கால்டு ப்ரிசிஷன். ஸோ இது நாலு நாலு டைப் இருக்குது. இதில் எப்படி கொஸ்டின் வரும் பார்த்தீங்கன்னா எ டெஃபினிஷன் இது இது ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தாங்க. எ டெஃபினிஷன் புட் ஃபார்வர்டு டு ரிசால்வ் அ டிஸ்பியூட் பை இன்ஃப்ளூயன்சிங் ஆட்டிடியூட்ஸ் ஆர் எமோஷன்ஸ் இஸ் கால்டு லெக்சிக்கல் பர்சுவேசிவ் ஸ்டிபுலேட்டிவ் ப்ரிசிஷன். ஒரு டெஃபினிஷன் அதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கு ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக பேசக்கூடியது அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுங்க? இந்தியன் லாஜிக்ல கொஞ்சம் பாத்திரலாங்க. இப்ப இந்தியன் லாஜிக் பார்த்துட்டு அப்புறமா நம்ம மறுபடியும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மீதியை பார்ப்போங்க. இந்தியன் லாஜிக் அப்படிங்கிறது இப்போ
இந்தியன் லாஜிக் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து நம்ம வெஸ்டர்ன் லாஜிக்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த ப்ரிபோசிஷன், ஆர்குமெண்ட், அனாலஜி எல்லாமே வந்து அந்த வேர்ட் எல்லாமே வெஸ்டர்ன் லாஜிக். ஆனால் அது ஈக்குவலாண்டான இந்தியன் லாஜிக்கும் இருக்குதுங்க. அது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஆட் பண்ண சப்ஜெக்ட். அது இந்தியன் லாஜிக்னா இப்போ ஹிந்து ஃபிலாசபி, ஹிந்து ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஹிந்து ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சிக்ஸ் தர்சன சத் 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 தர்சனா அப்படிம்பாங்க, ஆறு ஸ்கூல் ஆஃப் தாட் அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஹிந்து ஃபிலாசபி இருக்குது. அந்த ஹிந்து ஃபிலாசபியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலாசபி இருக்குது, வேர்ல்டு நாலேஜ் வியூ இருக்குது, டீச்சிங் இருக்குது, லாஜிக் இருக்குது, அனாலிட்டிக்ஸ் இருக்குது, கான்சியஸ்னஸ் அதாவது அறிவு பற்றி இருக்குது, மேட்டர் காடை பற்றி இருக்குது, மெடிடேஷன் யோகா பற்றி இருக்குது, எல்லா பற்றி இருக்குது ஃபிலாசபியில். அந்த இதுதான் அந்த நியாயா, வைசேஷிகா, கியா, யோகா. யோகாவில்தான் இந்த பதஞ்சலியெல்லாம் வரும். இந்த நியாயா அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் அதில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கு அனாலிட்டிக்கல்லாம் அதில் வந்துடுங்க. இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய லாஜிக், அனாலிட்டிக்கல் திங்கிங்கு, ரீசனிங் இதெல்லாம் இந்த நியாயா அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் அதில் வந்துடும். ஸ்கூல் ஆஃப் தாட்னா ஒன்றும் இல்லை, இந்த தியரி ஆஃப் நாலேஜ். இந்த டேர்ம்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன் பார்த்துச்சோம். எபிஸ்டமாலஜி அப்படின்னா தியரி ஆஃப் நாலேஜ். இதில் வந்து ஒரு மூணு கண்டிஷன் இருக்குது, த்ரீ மெயின் கண்டிஷன், ட்ரூத்து, பிலீஃபு, ஜஸ்டிஃபிகேஷன். நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரிமிஸ், இன்ஃபரன்ஸ், கன்க்ளூஷன், வெஸ்டர்ன் லாஜிக்கில் பார்த்தோம் இல்லையா. அதில் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்ட்டான சான்ஸ்கிரிட் இந்தியன் வேர்டு வந்து இது இருக்குது. இது மூணு சேர்ந்தது தான் வந்து எபிஸ்டமாலஜி, தியரி ஆஃப் நாலேஜ். ஸோ இது வந்து ஒரு ஒரு பேசிக், இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதில் இந்தியன் லாஜிக்கில் கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் பாருங்கள். பிரமாதா அப்படின்னா நோயர், தெரிஞ்சுக்கிறவன் யாரோ அவன் பேர் பிரமாதா. பிரமேயா அப்படின்னா தெரிஞ்சிக்கப்படக்கூடிய ஆப்ஜெக்ட், ரொம்ப அந்த இதுக்கு பேர் பிரமேயா. இது பாருங்கள் பிராமா அப்படின்னா ட்ரூ நாலேஜ், கரெக்டான விஷயம், ட்ரூ நாலேஜ். பிரமாணா அப்படின்னா அந்த ட்ரூ நாலேஜை தெரிஞ்சிக்கக்கூடிய மீன்ஸ், எந்த வழியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த வழியில் நமக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகுது. நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா நியாயா. இப்போ இந்த பிரமாணஸ்ங்கிறதுங்க ஒரு ஆறு டைப் ஆஃப் பிரமாணம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பிரத்யக்ஷா, பிரத்யக்ஷா அப்படின்னா பர்செப்ஷன், வாட் வி பர்சீவ் த்ரூ அவர் சென்சஸ், ஃபைவ் சென்சஸ், புலன் அறிவு, அஞ்சு புலன்களால் கண், காது, மூக்கு, வாய், தோல். இதன் மூலமாக நம்ம என்னென்ன விஷயம் இது வரைக்கும் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதெல்லாம் எப்படி தெரிஞ்சு பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்கிட்டேன், கண்ணார பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அதுதான் பிரத்யக்ஷா அப்படிங்கிறது. கண்ணார பார்த்து தெரிஞ்சுக்கிறது, காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்போ ரோஸ் வந்து சிவப்பு கலரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பார்த்தோம், சிவப்பு கலர் கண்ணில் பார்த்தோம், சிவப்பு கலரில் ரோஸ் இருக்குது அப்படிங்கிறது பர்சீவ்டு நாலேஜ், பிரத்யக்ஷா. அடுத்தது அனுமானம், அனுமானனா ஒப்பிடுதல், இன்ஃபரன்ஸ். உபமானா அப்படின்னா கம்பாரிசன், ஒப்பீடு பண்ணி பார்க்குறது. சப்தா அப்படின்னா வெர்பல் டெஸ்டிமோனி, ஒளி அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா. இப்போது ஒருத்தர் பேப்பர் மூலமாகவோ இல்லை நெட்லேயோ புக்லேயோ இல்லை நம்மளுடைய சித்தா டெக்ஸ்ட்டு, ஏன்சியன் லிட்ரேச்சர் இதுலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, ஒரு நம்பிக்கையான நபர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சப்தா. இந்த அர்த்தப்பதியும் அனுபாலாப்தியும் பின்னாடி ஸ்லைடில் பார்ப்போம். இப்போ பாருங்க இந்த பிரத்யக்ஷா, அதை இப்போ பார்த்தோம், புலனறிவு. இது இதுக்கு இது வந்து இந்த பாயிண்ட்ல நீங்கள் படித்தாவே உங்களுக்கு புரியும். ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன் நான். டைரக்ட் சோர்ஸை, நமக்கு நாலேஜ் கிடைக்கக்கூடிய நேரடியான வழி, நம்ம கண் மூலமாக பார்க்கறது, காதால் கேட்கறது, நேரடியாக தெரிஞ்சுக்கூடிய நாலேஜ். இப்போ நம்ம ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கிறோம், அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா காதன் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், பிரத்யக்ஷா, பர்சீவ்டு உங்களுக்கு. இது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இந்த இது கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யார் அதை மறுக்க முடியாது, இல்லை ரோஸ் வந்து இந்த கலரில் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரோஸ் நிறையா கலரில் வந்துருச்சு இப்போது, பட் ஜென்ரலாக ரெட்டு தானே. இப்போது
இதுல ரெண்டு வகை இருக்கு, டைரக்ட் பர்செப்ஷன், இன்டைரக்ட் பர்செப்ஷன். டைரக்ட் பர்செப்ஷன்னா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆப்பிள் இந்த டேஸ்ட்ல இருக்குங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அதுக்கடுத்து நாளைக்கு எனக்கு ஆப்பிள் என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கு பேர் ஸ்மிருதி, மெமரியில இருக்குது. நேற்று சாப்பிட்டேன் அது மெமரியில இருக்குது, அது இந்த டேஸ்ட்ல இருக்குது அப்படிங்கிறது மெமரி ஸ்மிருதி. இதுக்கு பேர், இதுக்கு பேர் இன்டைரக்ட் பர்செப்ஷன். இந்த நாலேஜ் எனக்கு என்னுடைய புலன் மூலமா தான் கிடைச்சிது, நான் சாப்பிட்டப்ப கிடைச்சிது. ஆனால் இப்போ நான் சாப்பிடல, இருந்தாலும் எனக்கு அப்போ கிடைச்ச நாலேஜ் வந்து இப்போ எனக்கு மெமரியில் இருக்குங்கிறது இன்டைரக்ட் பர்செப்ஷன். சரிங்களா, இது எப்படி க்வெஸ்சன் வரும்னு பாருங்க. ராம் செட் டு மாம் தட் நியூ டிவி கலர் இஸ் ப்ளூ. ராம் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், புது டிவி வாங்கியிருக்கான், அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு. அந்த ப்ளூ கலர் இருக்குதுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும், அவன் கண்ணால் பார்த்தா தெரிஞ்சுது. ஸோ கண்ணால் பார்க்கறதுங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் நாலேஜ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிரத்யக்ஷா, சென்சரி நாலேஜ், புலனறிவு. அதே மாதிரி ரோசஸா ரெட்டுங்கிறதும் புலனறிவு தான். இது பாருங்க, இப்போ நமக்கு மட்டும்தான் இருக்கா, பூனைக்கும் இருக்குது. இப்போ அடுப்பு சூடு கண்ட பூனை அடுப்பு அண்டு சேராதும்பாங்க. அது மாதிரி கேட் ரியலைஸ்டு ஃபயர் ஆஃப்டர் இட் இஸ் கரெக்ட். இப்போ கேட் வந்து அடுப்பில் வந்து டச் பண்ணிச்சு, அது ஃபயர் வந்து பர்ன் பண்ணிச்சு, அந்த ஸ்கின்னை பர்ன் பண்ணிச்சு. அப்போது ஃபயர் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா பர்ன் ஆகும், வலிக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு தோல் மூலமாக, தோல்ங்கிற புலன் மூலமாக அந்த பூனைக்கு கிடைச்ச அறிவு. இதுக்கு பேர், இது எந்த வகையான நாலேஜுங்க, அதுக்கு பிரத்யக்ஷ நாலேஜ். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும், நாலு ஆன்சர் இருக்கும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா பிரத்யக்ஷான்னு செலக்ட் பண்ணணும், பிரத்யக்ஷா இல்லைன்னா பர்செப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? எஸ் சார். ஓகே சார், அடுத்தது பாருங்க, அனுமானா. அனுமானம் அப்படின்னா நம்ம தமிழ்லையும் அதே வேர்டு தான், அனுமானம். அனுமானமும் ஒரு அனுமானமா சொல்லுப்பா அப்படிங்கிறோம்ல, அது வந்து நம்ம அனுபவத்திலிருந்து ஒரு அனுமானம். ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது, பர்சீவ்டு நாலேஜ். நம்ம முதல் ஸ்லைட்ல பார்த்தோம்ல, அதுல ஒரு அனுபவம் இருக்கு நம்ம புலனறிவு. இஸ் இன்டைரக்ட் அண்ட் மீடியா நாலேஜ். இந்த இப்போ நம்ம சிலோஜிசம் பார்த்தோம் இல்லையா, அதுல நம்ம பார்த்தோம் இன்ஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ப்ரிமிசஸ்ல. அப்போ இந்த அனுமானா இஸ் ஈக்குவல் டு வெஸ்டர்ன் சிலோஜிசம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், தெர் இஸ் ஸ்மோக் இன் த ஹில் ஸோ தேர் குட் பி ஃபயர். மலையிலேருந்து புகை வருது ஒரு மவுண்டெயின்லேருந்து, ஸோ அங்கே வந்து நெருப்பு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோம், மலையில் நெருப்பு இருக்கிறத நம்ம பார்க்கல, ஆனால் புகையை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் புகையை மட்டும் பார்த்துட்டு என்ன சொல்கிறோம், நெருப்பு இருக்கும், நெருப்பு அங்கே ஏதோ காடு நெருப்பு பிடிச்சது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனுமானம் பண்ணுறோம். ஏற்கனவே நமக்கு நாலேஜ் இருக்குது, எங்கேயாவது நெருப்பு எரியிற பக்கம் பார்த்துருப்போம், அங்கேருந்து புகை வந்திருக்கும். அப்போ நெருப்பு இருந்தால் புகை வரும்னு நமக்கு பர்செப்ஷன் நாலேஜ், பிரத்யக்ஷ நாலேஜ் இருக்கு நமக்கு. இப்ப மலையில நம்ம நெருப்பையே பார்க்கல, ஆனா புகை வரத வச்சு சொல்லிட்டோம் அங்க நெருப்பு இருக்குதுன்னு. இது பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அனுமான பிரமாணம். இந்த டேர்ம்ஸ் வந்து சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ் இனிஷியலா உங்களுக்கு கேட்கறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம தமிழ்லயும் இதுக்கு ஈக்குவலண்டா இருக்குது, ஒவ்வொரு ரீஜினல் லாங்குவேஜ்லையும் இருக்குது, ஹிந்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கேரளா மலையாளத்தில் இருக்கு, எல்லாத்துலேயுமே இந்த லாஜிக்கல் ரீசனிங், வெஸ்டர்ன் லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஈக்குவலான தமிழ் ராஜ் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு, தெலுங்கு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. இது சான்ஸ்கிரிட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து இப்போ சிலபஸ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அனுமானா மீன்ஸ், இது ஒரு க்வெஸ்சனுங்க. டைரக்ட் இன்ஃபரன்சியல் நாலேஜ், இன்டைரக்ட் இன்ஃபரன்சியல் நாலேஜ், இன்டைரக்ட் இன்வாலிட் நாலேஜ், டைரக்ட் செல்ஃப் நாலேஜ். இப்போ டைரக்டா செல்ஃப் நாலேஜா இல்லை, இன்டைரக்ட் இன்வாலிட் நாலேஜா அதுவும் இல்லை. நம்ம இதுதான் இங்க பார்த்த இன்ஃபரன்சியல், இன்ஃபரன்சியல் இன்டைரக்ட் இன்ஃபுளுன்சியல் நாலேஜ்ங்கிறது கரெக்ட். இன்டைரக்டா நமக்கு தெரியும், ஒரு ஏற்கனவே அனுமானத்துல தெரியும். அடுத்தது உபமான பிரமாணம் அப்படின்னா கம்பேர், ஒன்று இல்லை கம்பேரிசன். அதை வச்சு இது அப்படி, அது அப்படிதான் இருந்துச்சு அதனால இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு உபமான பிரமாணம்.
நம்ம சார் இப்ப டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஷியல்னா ஒரு எக்ஸாம்பிள் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படி இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மொதப்பத டைரக்ட் தானே இதெல்லாம் டைரக்டா நம்ம புலனறிவுல தானே பாக்குறோம் இங்க பாருங்க டைரக்ட் knowledge நீங்க இருக்கு பாருங்க டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் knowledge அது வந்து பெர்செப்ஷன் தான் சார் சொன்னீங்க இன்ஃப்ளூயன்ஷியல் இல்ல டைரக்ட் இன்ஃபரன்சியல் நாலேஜ் அப்படிங்கிறது அப்படின்னா இல்லை ஏன்னா இப்போ அனுமானம் அப்படின்னா இன்ஃபரன்ஸ் இல்லையா இது வந்து ஒரு இன்வாலிட் ஆப்ஷனுங்க இது நானே காயின் பண்ணது இந்த இது டைரக்டு நீங்கள் சொன்னது டைரக்டு இன்ஃபரன்சியல் கிடையாது இல்லையா ஏன்னா நம்ம இன்ஃபரன்ஸ்னாவே அனுமானம் அனுமானம்னாவே இன்டைரக்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இந்த வேர்ட் எல்லாமே நானே காயின் பண்ணுவேன் டைரக்ட் செல்ஃப் நாலேஜ் ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க டைரக்ட் செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க இது ஒரு வேலிட் டேமே இல்லை ஸோ வேலிட் டேம் இது மட்டும்தான் உபமானாக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு ஆரஞ்சு இருக்கு அந்த ஆரஞ்சு தோலை உழிச்சா உள்ள சாப்பிட்ற பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி சரிங்களா இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு புது புதுசாக ஒரு ஃப்ரூட் வருது பார்க்கறதுக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்குது நான் இப்போ என்ன சொல்கிறேன் அதை உழிக்காமையே உழிச்சா உள்ள சாப்பிட்ற பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இதுதான் கம்பேரிசன் உபமானா இப்போது ஒரு நம்ம வீட்டில் ரோட்லலாம் பார்க்குறோம் நாய் இருக்குது நாய்க்கு நாலு கால் இருக்குது குறைக்குது ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு அனிமல் இருக்குது அதுக்கும் நாலு கால் இருக்குது குறைக்குது அப்போ என்ன சொல்கிறோம் அது இது ஒரே மாதிரி இருக்குது இதுவும் வந்து டாகுடைய ஒரு வெரைட்டி தான் அப்படிங்கிறோம் அதுக்கு பேர் வந்து வைல்டு டாகை பார்த்துட்டு அப்படி சொல்கிறோம் அப்போ இந்த வைல்டு டாக் முன்னப்பினா நமக்கு தெரியாது இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் ஆனால் அது குறைக்குது நாலு கால் இருக்குது ஏற்கனவே அது மாதிரி டாக்னு ஒன்று நம்ம ரோட்டில் இருக்குது அப்போ இதுவும் டாக் தான் அப்படின்னு சொல்கிறது கம்பேரிசன் இப்போ இது இந்த க்வெஸ்சன் பாருங்க உபமானா இஸ் ப்ரொடியூஸ்டு பை ரிசம்ப்ளன்ஸ் வெரி குட் அடுத்தது சப்த பிரமாணா சப்தம்னா ஒளி வெர்பல் டெஸ்டிமோனி ஒளி அப்படின்னு தமிழில் டேரக்டாக ஒளின்னு மட்டும் எடுத்துக்க தேவையில்லை ரிட்டன் கம்யூனிகேஷன் ஒரல் கம்யூனிகேஷன் இப்போ நம்ம சித்தர்கள் இல்லை அறிவியல் இல்லை மகான்கள் சொன்ன டெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி படிக்கிறப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நம்புகிறோம் இல்லையா இதே வந்து நம்ம ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்போ அவங்க மூலமாக நம்ம காதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ் த நாலேஜ் விச் வி கெயின்டு ஃப்ரம் ஏ ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் இட் இஸ் கால்ட் சப்தா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஃபாதர் டோல்டு ஹிஸ் டாட்டர் டுடே இஸ் ஸ்டேட் வைடு ஸ்ட்ரைக் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் க்ளோஸ்ட் ஆஸ் இன் நியூஸ் பேப்பர் அப்பா பிள்ளைகிட்ட சொல்கிறாரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இன்னைக்கு மாவட்டம் முழுக்க ஸ்ட்ரைக்கு எல்லா ஸ்கூலும் க்ளோஸ்ட் அப்படின்னு இது என்ன மாதிரி நாலேஜ் அவர் பேப்பரில் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு வெர்பல் ஆர் நான் வெர்பல் இது டெஸ்டிமோனி இன்னொன்னுலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு பேர் சப்தா சரிங்களா ஓகேவா இப்போ எர்த்து எர்த்து வந்து சன் எர்த் ரொட்டேட் சன் இது நம்ம பார்த்தோமா கண்ணில் ஹவ் யூ சீன் தட் எர்த் ரொட்டேட் சன் த்ரூ அவர் ஐஸ் நோ நோ இஸ் இட் அசம்ஷன் இஸ் இட் அன் அனுமானம் அனுமானமா இல்லை இஸ் இட் அ கம்பேரிசன் கம்பேரிசனா அதுவும் இல்லை அப்போ எப்படி நமக்கு தெரியும் ஹலோ அப்போ நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சயின்டிஸ்ட் ஹவ் ஆல்ரெடி ஃபவுண்ட் அவுட் அந்த சயின்டிஸ்டை நம்ம நம்புகிறோம் அவங்க சொல்கிறத நம்புகிறோம் அது சப்த பிரமாணா அர்த்தபதி பிரமாணா அர்த்தபதி பிரமாண அப்படின்னா அடிக்கோள் ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படைன்னு நம்ம தமிழில் லிட்டரலாக மீனிங் பார்த்தா அப்படி வரும் இது வந்து எப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது இம்ப்ளைடு இம்ப்ளிகேஷன் ஆர் போஸ்டுலேட்டட் நாலேஜ் அப்படிம்பாங்க ஸோ அது இம்ப்ளைடு இம்ப்ளிகேஷன்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம் கன்க்ளூசன் தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் சம்திங் ஆல்தோ இட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட் அப்போது
வெளிப்படையா ஒரு விஷயம் நம்ம சொல்லல, ஆனாலும் நம்ம அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் அப்படிங்கிறது பேர் இம்ப்ளிகேஷன். பாஸ்டுலேட் அப்படின்னா ஒரு ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மையை சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவு ஸ்ட்ராங்கான ரீசனிங் இல்லை, ஆனாலும் அந்த உண்மையை நம்ம நம்புகிறோம், அதுக்கு பேர் பாஸ்டுலேட். ஸோ அர்த்தப்பதி, ஒரு நம்மளா ஒரு அர்த்தம் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், நம்மளா ஒரு அர்த்தம் பண்ணிக்க போகிறோம், அதை வச்சு இந்த பிரமாணத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். குணசேகரன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் பட் ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ஸ்டடிங் இன் ஹோம். குணசேகரன் நல்ல மார்க் வாங்குறான், ஆனால் அவன் வீட்டில் படித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மானாவே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது என்ன பார்க்குறோம் இந்த எக்ஸாம்பிளில், இந்த என்ன நினைக்கிறோம், படிக்காமல் மார்க் வருமா? வராது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அவன் வீட்டில் படித்து நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அவன் ஸ்கூலில் படிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம அசியம் பண்ணிக்கிறோம் இல்லையா. குணசேகரன் வுட் ஹேவ் ரெட் இன் ஸ்கூல் இட் செல்ஃப், இப்படி நம்மளா ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம். படிக்காம மார்க் வாங்க முடியாது, ஆனா வீட்டுல படிக்கிறதே இல்லை, அப்ப எங்க படிச்சிருப்பான், ஸ்கூல்ல படிச்சிருப்பான் அப்படின்னு நம்மளா ஒரு பாஸ்டுலேட் பண்ணிக்கிறோம். இம்ப்ளிகேட்டடு இம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அர்த்தபதி அர்த்தம் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து அர்த்தபதி பிரமாணம். சரிங்களா. இப்போ ஒருத்தர் சொல்றான், நான் வந்து நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை அப்படின்னு. எப்பயுமே நான் நைட்லாம் தூங்குறதே இல்லை, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். எப்பயுமே தூங்காம ஒரு ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லைங்கிறான் அப்படின்னா பகல்ல தூங்கிக்குவானா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அர்த்தபதி பிரமாணா. அடுத்ததுங்க சிக்ஸ்த் லாஸ்ட் இது அனுபாலாப்தி பிரமாணா, நான் பர்செப்ஷன். நான் பர்செப்ஷன் அனுபலாப்தி அப்படின்னா ஆப்ரிகன்சன், நான் ஆப்ரிகன்சன், மிஸ் ஆப்ரிகன்சன். ஸோ ஆப்ரிகன்ஸ் இது இந்த ஆப்ரிகன்சன், நான் ஆப்ரிகன்சன், மிஸ் ஆப்ரிகன்சன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபலாப்திங்கிறது புரிஞ்சிடும். இப்போ டீச்சர் வந்து கிளாஸில் பாடம் சொல்லித்தராரு, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தான் சொல்லித்தராரு, ஆனால் அதில் ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா அதை கிரகிச்சுக்கிறாங்க, கிரகன் சக்தி நல்லா கிரகிச்சுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு பேர் ஆப்ரிகன்சன். ஆக்ரகனா அக்ரஹா அப்படின்னா புரிஞ்சுக்கல, நான் ஆப்ரிகன்சன். அந்தியத கிரகணா அப்படின்னா மிஸ் ஆப்ரிகன்சன், வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொல்லித்தந்தது ஒன்று, நான் சொல்லித்தரது ஒன்று, புரிஞ்சுக்கிறது ஒன்று அப்படிங்கிறப்ப மிஸ் ஆப்ரிகன்சன். அப்போது நம்ம புரிஞ்சுக்கிறத பேஸ் பண்ணி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்க போகிறோம், அதுக்கு பேர் அனுபலாப்தி. இப்போ நம்ம வந்து அதை ஆக்சுவலாக என்னன்னு பார்க்க போகிறோம். நான் எக்ஸிஸ்டன்ட் திங், ஒரு விஷயமே இல்லை, ஒரு ஆப்ஜெக்டே இல்லை, ஆனால் அங்கே அந்த பொருள் இல்லாதது, அந்த விஷயம் நடக்காதது, அதை வச்சு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அது நமக்கு சொல்லப்போகுது, அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க போகிறோம், அது ஒரு நாலேஜ் நமக்கு. இது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேங்க. ஓகே சூப்பர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லாக்டு இன்டு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணுறாங்க, அங்கே எந்த மீட்டிங்குமே இல்லை, மீட்டிங்கே இல்லை, ஒரு விஷயம் இல்லை, இல்லைங்கிறத வச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ இன்னைக்கு கிளாஸ் இல்லையாட்டக்குது. இப்போ என்ன நடந்துச்சு, நெட்டு கனெக்ஷன் போயிடுச்சு, பாதி நான் கிளாஸ் எடுக்க பிரசாத் சார் வந்து நடுவில் வேற ஒரு கால் அட்டன் இம்பார்ட்டன்ட் கால் அட்டன் பண்ணிட்டு உள்ளே வராரு. வர்றப்போ வந்து இங்கே கிளாஸ் நடக்கலை, நான் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது, நான் பிபிடி ஷேர் ஆகலை, ஸோ பிபிடி இல்லை, ஒரு விஷயம் அங்கே இல்லை, கண்ணு முன்னாடி இல்லை. இல்லைன்னுன்னா அவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஓ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அந்த விஷயம் நாலேஜுக்கு பேர் அனுபலாப்தி. இன்னொரு எக்ஸாம்பிள் போ, இது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அனுபலாப்தி நல்லா கேட்ச் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் வேகமாக இருக்கும், நீங்கள் இந்த மூணு எக்ஸாம்பிள் பாருங்கள் கிளியராக புரிஞ்சிடும். சுகுப்ஸ்னு ஒருத்தன் வென் டு டேக் பாத் இன் வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபாலில் குளிக்கலான்னு போகிறான், அங்கே போனால் தண்ணியே இல்லை, தண்ணியே இல்லைங்கணுன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ மழை வரல போல இருக்கு அப்படின்னு ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே தண்ணி இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மழை அங்கே தண்ணி இல்லை, மழை வரல, இல்லை அங்கே மேலே இருக்கக்கூடிய டேமில் தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் கேதர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா.
அதுக்கு பேரு வந்து அனுபலாப்தி. நான் எக்ஸிஸ்டன்ட் திங், இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு ஒரு உண்மையை கண்டறியறது. அடுத்தது பாருங்க, இது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து சைனா இந்தியா பார்டரை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க, நைட் தூங்கிட்டு காலையில் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா செக்யூரிட்டி கேட்டும் இல்லை, ஃபென்ஸ் வேலி செக்யூரிட்டி ஃபென்ஸும் இல்லை, எல்லாம் காணாமல் போயிருக்குது. அங்கேருந்து பெரிய பெரிய கேட்டெல்லாம் காணாமல் போயிருக்குது. அப்போது அங்கே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதை வச்சு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ சைனீஸ் ட்ரூப்ஸை வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லாத இவ்வளோ நேரம் பார்த்தது பர்செப்ஷன், நம்ம கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அனுமானமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளாக ஒரு அர்த்தம் நைட்டு தூங்கல பகலில் தூங்கியிருப்போம் நான் அர்த்தம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இல்லை, கேட்டே இல்லை, அந்த இல்லாத விஷயத்தை வச்சு இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அனுபாலாப்தி. ஓகேங்களா? ஸோ 6 பிரமாணாஸு கவர் பண்ணிட்டோம். இதை திருப்பி திருப்பி ஒரு 2 தடவை பாருங்கள், யூ வில் கெட் அ வெரி குட் ஹேண்ட்ஸ் ஆன் இட்டு. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு இது வைக்க தேவையில்லை. இந்த பிரமாணாஸு பார்த்துட்டாங்க. இதில் இன்னும் ஃபர்தராக இன்டெப்த்தாக போனீங்கன்னா கொஞ்சம் நெட்டில் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும். சரிங்களா? இதில் ஒரு 2 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணல. அது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகம் வரதில்ல, இருந்தாலும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சில டைம்ஸ் கொஸ்டின் வரும். ஃபெலாசி, ஃபெலாசி அப்படின்னா நம்ம ஆர்கியூமெண்ட் பார்த்தோம் இல்லையா, மிஸ்டேக் அண்ட் பிலீஃப், தவறான ஆர்கியூமெண்ட், மிஸ்டேக் இன் ரீசனிங். அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு தப்பு இருக்கும், அதுக்கு பேர் ஃபெலாசி. அதில் வந்து ஃபார்மல் ஃபெலாசி, இன்ஃபார்மல் ஃபெலாசின்னு 2 இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் டைரெக்டாக பார்ப்போம். ஃபார்மல் ஃபெலாசிக்கு இதில் ஒரு ப்ரிமிஸ் கொடுக்குறாங்க, சம்மன் இஸ் அலர்ஜிக் டு பீனட், இஃப் சம்மன் இஸ் அலர்ஜிக் டு பீனட் ஹீ வில் நாட் ஈட் பீனட், ஜான் டு நாட் ஈட் பீனட். இப்போது யாருக்காவது பீனட் நிலக்கடலை அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்க நிலக்கடலை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு உண்மையை சொல்கிறாங்க, ஒரு ப்ரிமிஸ் சொல்கிறாங்க. அடுத்த சென்டென்ஸில் வந்து ஜான் நிலக்கடலை சாப்பிட்றது இல்லைங்கிறாங்க. அப்போ அடுத்த சென்டென்ஸ் வந்து ஜான் வந்து பீனட்டுக்கு, ஜான்க்கு வந்து பீனட் அலர்ஜி இருக்குதுன்னு ஒரு கன்க்ளூட் பண்ணுறாங்க. கரெக்டா? அதாம்மா, ஃபார்மல் ஃபாலசி கீழே தான் இருக்கு. ஏன்னா ஜான் வந்து பீனட் சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம். அவனுக்கு அலர்ஜி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற காரணம் கூட இருக்கலாம். அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை அவங்க ஊரில் கிடைக்காம இருக்கலாம். அதை வச்சு அவன் வந்து அலர்ஜின்னு முடிவு பண்ண முடியாது. அதனால வந்து இது ஒரு ஃபார்மல் ஃபெலாசி, ஃபார்மல் ஃபெலாசி. அதுக்கு இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஃபெலாசி ஆஃப் ரெலவன்ஸ், ரெலவன்ஸ் இல்லை, ரெலவெண்ட்டான ஒரு சரியான காரணம் இல்லை இதுக்கு. அடுத்து ஒரு இன்ஃபார்மல் ஃபெலாசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபெதர் இஸ் லைட், ஒரு கோழியுடைய இறகு லைட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க், ஒளி இல்லாமல் இருந்தால் இருட்டாக இருக்குங்கிறது. இந்த இடத்துல லைட்டுங்கிறதுக்கு வேறு மீனிங், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த இடத்துல லைட்டுங்கிறது வந்து இது நம்மளுடைய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸு அந்த லைட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, absence of feather is dark. A feather is light, absence of light. இந்த லைட்டுக்கு feather is light, அந்த லைட்டுக்கு பதில feather substitute பண்ணுங்க, absence of feather is dark. அப்ப absence of feather is darkங்கறாங்க. சோ இது வந்து ஒரு தவறான ஆர்கியுமெண்ட், fallacy இதுக்கு பேரு. சோ இது வந்து இந்த லைட்டுக்கு மீனிங் வேற, இந்த லைட்டுக்கு மீனிங் வேற. அப்போ இது என்ன சொல்றாங்க, சாரி, ஃபெலாசி ஆஃப் இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். சாரி, கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இதுக்கு இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸு, இது வந்து ஃபெலாசி ஆஃப் ரெலவன்ஸ். இதுக்கு ரெலவன்ஸ், இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இது ஃபெலாசி ஆஃப் ரெலவன்ஸுங்கிறது. இதில் வந்து இன்சஃபிஷியன்ட் டேட்டா, போதுமான தகவல் இல்லை அவனுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு.
சோ இது வந்து ரெண்டு ஃபிலாசிங்க ஓகே இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டோம் இன்ன ஒரு டாபிக் வந்து மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அது கொஞ்சம் அதிகம் குவெஸ்டின்ஸ் வரதில்ல ஐயா எப்படிங்க ஐயா டைமிங் ஐயா என்ன 5 நிமிஷம் கொடுத்துக்குறோம் என்ன டைம் ஆயிடுச்சு ஐயா 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 வணக்கம் ஐயா நம்ம சொல்லுங்க ஐயா வாய்ஸ் பிரேக்கர் ஆ பா இல்ல என்னோட வாய்ஸ் கேக்குதா ஐயா ஐயா என்னோட வாய்ஸ் கேக்குதா இப்ப கேக்குதுங்க சொல்லுங்க ரைட் ஐயா இதோட நம்ம முடிச்சுக்குறோம் ஐயா வேற டவுட் இருந்தா நான் கேட்டா சரிங்க ஆ குரூப்ல வேணா கேட்டுக்கலாம் ஐயா எனக்கு ஒரு டவுட் ஐயா நான் அத கேக்குறேன் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் யூனிவர்சல் நெகட்டிவ் நடத்துற AEIO பாத்தீங்களா பர்టిక్యులர் யூனிவர்சல் அண்ட் பர்టిక్యులர் அஃபர் ஆமா இந்த க்வெஸ்சன்ல நீங்க அந்த ஒரு டயகிராம் போட்டு நடத்துறீங்க இல்லையா இது வந்து கேட்டகரிக்கல் ப்ரொபோஷன்ல நடத்துனீங்க பட் இது எல்லா இதுக்குமே பொருந்துமா இல்ல அந்த ஒரு பர்టిక్యులர் அதுக்கு மட்டும் தான் பொருந்துமாயா இப்ப பொதுவாவே இந்த யூனிவர்சல் நாலு சென்டென்ஸ் தான் நமக்கு வருது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அந்த அதுக்கு உடைய நெகட்டிவ் அப்ப இங்க நோ வந்து ஆலகிடுது அதே மாதிரி இங்க வரும்போது சம் வந்து பர்టిక్యులர் அஃபர்மேட்டிவ் அண்ட் பர்టిక్యులர் நெகட்டிவ் இப்ப இத வச்சுக்கிட்டு நமக்கு ரெண்டு டெக்னிக் இந்த டெக்னிக் இருக்கு நீங்க போட்டு வெனு டயகிராம் போட்டு நீங்க அதை இது பண்ணி இது வந்து என்னன்னா இந்த கேட்டகரிக்கல் ப்ரொபோஷனுக்கு மட்டும் தான் அப்படி யூஸ் பண்ண முடியுமா இல்ல ஜெனரலா மற்றதுக்கு யூஸ் பண்ணலாமா இந்த இந்த டயகிராம் இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ங்கற டயகிராம் வந்துங்க நீங்க மற்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் வந்து இப்படி இருக்கணும் சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கணும் சரியா சரியா நன்றியா நன்றியா வா வாழ்க வளமுடன் நன்றியா வாழ்க வளமுடன் இங்க பாருங்க இங்க சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் இந்த கண்டிஷன் இருந்தா தான் நீங்க வந்து இந்த இந்த டயகிராம் யூஸ் பண்ணணும் என்னையா ஆமாங்க இப்போ இங்க இந்த இந்த ஸ்லைடு நம்ம பார்க்கல இப்போ இந்த ஸ்லைடுல வந்து இது இது வந்து வென் டயகிராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் இதுக்கு பேர் லாஜிக்கல் டிடக்ஷன் சொல்லி இதுல பாருங்க ஆல் தமிழன்ஸ் ஆர் இந்தியன்ஸ் இது இந்த டயகிராம் பக்கத்துல போட்டுருக்கேன் தமிழன்ஸ்ங்கிற சர்க்கிள் உள்ள இருக்கு இந்தியன்ஸ்ங்கிற சர்க்கிள் வெளியே இருக்கு அப்போ இது சம் இந்தியன்ஸ் ஆர் தமிழன்ஸ் ட்ரூவா ஆமா ட்ரூ தான் ஏன்னா சம் இந்தியன்ஸ் ஆர் தமிழன்ஸ் ஆல் இந்தியன்ஸ் ஆர் தமிழன்ஸ் அது வந்து ஃபால்ஸ் ஏன்னா அதுல குஜராத்திஸ் இருப்பாங்க மராத்திஸ் இருப்பாங்க சம் இந்தியன்ஸ் ஆர் நாட் தமிழன்ஸ் அதுவும் ட்ரூ தான் ஏன்னா குஜராத்திஸும் மார்வாடிஸ் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஸோ இதை நம்ம சிம்பிளாக வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணலாம் இதில் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் பாருங்க தமிழன்ஸ் இந்தியன்ஸ் இங்கேயும் இங்கேயும் தமிழன்ஸ் இந்தியன்ஸ் வருது பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் இருங்க இங்கே வந்து மாறி வந்துருச்சுங்க ஐயா இது ரெண்டும் இது வேணால் சால்வ் பண்ணலாம் இங்கே தமிழன்ஸ் இங்கே இந்தியன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த அந்த டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணலாம் சேம் ப்ரெடிகேட் ஹலோ சரியா ஐயா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சியா வேற எதுவும் டவுட் இருக்கா எதுவும் கேட்கறதா இருந்தால் மியூட் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க ஐயாட்ட கொஞ்சம் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் அலோவ் பண்றேன் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் क्वेश्चंस கேளுங்க என்ன டைம் ஆகிட்டு இருக்கு ஐயா மூட்ஸ் அண்ட் ஃபிகர் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் மூட்ஸ் அண்ட் ஃபிகர் இல்ல அது டைம் ஆகிட்டு இருக்கு அம்மா அது கொஞ்சம் ஜஸ்ட் ஷார்ட்டா வெரி ஷார்ட்டா சரிங்க நான் ஆக்சுவலா எவ்வளவு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றனால மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்க்கு ஒரு 10 15 மினிட்ஸ் தேவைப்படும் உங்களுடைய வரி ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க உங்களுடைய வாஸ்ட் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு ஏன்னா நீங்க ஆக்சுவலா பேசிக்கலா இவரே இன்ஜினியர் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயர்ல நீங்க கோயம்புத்தூர்ல எடுக்கும்போது ஃபீட்பேக் நல்லா கொடுத்தாங்க அதனால அப்பவே நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே எடுத்தீங்க இந்த முறை உங்களுக்கு நாங்க வந்து லாஜிக் ரீசனிங் கொடுத்துருக்கோம் அடுத்த முறை இதே மாதிரி நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுமே கலந்து நீங்க தான் எடுக்கணும் அதனால உங்களுடைய வருகைக்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தை உறுதாக்கி கொள்கிறோம்
தொடர்ந்து நம்ம இந்த வகுப்பு நிறைவு பண்ணிக்கிடுவோம். ஆனா இன்றையோடு இந்த ஃபர்ஸ்ட் வகுப்பு முடியறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் சொக்கலிங்கம் ஐயா, சொக்கலிங்கம் சார் ப்ரொஃபசர் இருக்காங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் உங்களுடைய மியூட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். ஆ சார், சூப்பரா இருந்துச்சு சார். சார் சார் வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. சார் ஃபீட்பேக் கொடுக்கலாம். சார் வந்து சொக்கலிங்கம் சார் வந்து இவங்க யூனிவர்சிட்டி ராமநாதபுரம் பிரான்ச்ல ஒர்க் பண்றாங்க. ராமநாதபுரம் அந்த பிரான்ச்ல தான் சார் ஒர்க் பண்றாங்க. டைரக்டர் இன்சார்ஜா இருக்காங்க, பிரின்சிபல் டைரக்டர் இன்சார்ஜா. அது மட்டும் இல்லாம சார் வந்து ஏற்கனவே இதே நெட் கிளாஸஸ்ல சார் படிச்சு செட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குமா சார்? ஓகே சார், உங்க ஃபீட்பேக் இருக்கு. தேங்க்யூ சார். நான் வந்து 2012 வந்து முத பிரசாத் சார் வந்து பரமக்குடியில அவேர்னஸ் கோச்சிங் சென்டர்னு தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷனுக்கு கிளாஸ் எடுத்தேன். அப்ப வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப சார் நான் சார்ட்ட வந்து கோச்சிங் செலக்ட் எக்ஸாம் பண்ணல பாஸ். சார் அப்பவே வந்து கோச்சிங் வந்து சூப்பரா எடுத்தாங்க, எல்லா பேப்பருமே சார் ஒரு ஆள் எடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்துக்கிட்டே அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பாத்தீங்கன்னா வெரி கிளியர், வெரி கிளவர், பயங்கர சூப்பரா எடுத்தாங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து பயங்கர டயர்டு கிரவுண்ட்ல இருந்துட்டு வந்தேன். இன்னும் நான் வீட்டுக்கு போல இருந்தாலும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். கிளியரா வந்து டவுட் கேட்கறவங்களுக்கு சூப்பரா கிளியர் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு ரிசோர்ஸ் க்வெஸ்சனுமே வந்து அப்படின்னா சார் அட்டாசமா இருக்கு. உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சமஸ்டர் இதுல வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா போன தடவை எனக்கு 4 மார்க் எல்லாம் போச்சு பிரசாத் சார். நீ மதுரையில கிளாஸ் எடுத்தீங்க, நெட் கிளாஸ் நான் வந்தேன், அட்டன் பண்ண கடைசி தேவராஜன் ஃபீட்பேக் கொடுக்கறவங்க உங்களுடைய மியூட் பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாமியா? வேற யாரு ஃபீட்பேக் கொடுக்கறவங்க உங்க வீடியோ ஆடியோ ரெண்டுமே ஆன் பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. என்னது வீடியோ ஆன் பண்ணிக்கங்க சார். நெட் அப்டேட் இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் பத்தி ஃபீட்பேக் இன்ன யார் குடுக்குறதா இருந்தா நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஐயா
வேற யார் ஃபீட்பேக் குடுக்கறா இருந்தா கொடுங்க. ஹலோ, சரி ரைட், ஃபீட்பேக் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட், ஐயா மோகன் ஐயா, ஐயா மோகன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஃபீட்பேக் பாசிட்டிவ். ஹலோ ஐயா, உங்க உங்களுக்கு நான் அந்த ரெக்கார்ட் இது அனுப்பி விடுறேன். பாசிட்டிவ் ஃபீட்பேக் எல்லாமே நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதுல. நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போய் பாருங்க, நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக். கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணிருக்காங்க. உங்களுடைய கிளாஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்திருக்கு, எல்லாருமே ஃபீட்பேக் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டுமே நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த சீட்டுமே நம்மளுக்கு ரெக்கார்ட்ல வரும். அந்த சீட்டுமே நீங்க எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப நன்றியா. தொடர்ச்சியாக நம்ம வந்து இனி வருகின்ற காலங்கள்லயும் ரொம்ப மகிழ்ச்சியா அம்மாவை கேட்டதை சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்ததற்கு அம்மா கிட்ட சொல்றேன், வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் அட்டன்டிவா நல்லா கவனிச்சாங்க, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றிங்க. எல்லாருக்கும் எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, பண்ணுவீங்க. சார் பிரசாத் சாருடைய கோஆர்டினேஷன்ல எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குது, இனிமேலும் செய்வோம். நீங்க சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டும் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தினம் நம்மளுடைய அமுதா தேவி அவர்கள், ஏற்கனவே JRF கிளியர் பண்ணவங்க அமுதா தேவி, தற்போது மீனாட்சி காலேஜ்ல வந்து PhD பண்ணிக்கிட்டு இருக்காங்க. JRF கிளியர் பண்ணவங்க, அவங்க நாளையுடைய முதல் வகுப்பு முதல் யூனிட் நம்மளுக்கு வந்து பேப்பர் டூல எடுக்கிறாங்க. நாளைக்கு ஷெட்யூல் வந்து 6:00 ஷெட்யூல் வருது. அதனால வந்து மேக்சிமம் 5:50 எல்லாருமே என்டர் ஆயிருங்க. ஷெட்யூல் வந்து நீங்க இதுல பாத்துக்கங்க, உங்களுடைய இதுல நாளைக்கு வரக்கூடிய டோட்டல் ஃபீட்பேக் ஃபார்ம், இன்னைக்கு இண்டிவிஜுவலா ஃபீட்பேக், லாஜிக் ரீசனுக்கு இண்டிவிஜுவலா ஃபீட்பேக் ஃபார்ம் வரும், அதுக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து நாளைக்கு வரக்கூடிய ஒட்டு மொத்தமா ஃபீட்பேக் ஃபார்ம் வரும், அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுங்க. இதோடு நாம் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா நன்றி, ஐயா மோகன் ஐயா நன்றி, ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.